நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்குங்க. முதல்ல அந்த 1000 நல்ல உள்ளங்களுக்கு என்னோட கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. யாருங்க இந்த டான்சிங் ரோஸ்? எங்க பார்த்தாலும் இவர் தான், எந்த சோசியல் மீடியா போனாலும் இவர் தான் அங்க ட்ரெண்டிங். ஆல்ரெடி நிறைய பேர் பேசிட்டாங்க, நான் கொஞ்சம் லேட் தான், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இவரோட பேர் ஷபீர் கல்லராக்கல். இவர் இதுக்கு முன்னாடி 5 படம் நடிச்சிருக்காரு. சென்னையை சார்ந்த இவரோட நேட்டிவ் வந்து கேரளா, ஆனா அவர் வளர்ந்தது என்னமோ சென்னையில தாங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பையன். இவர் படத்துல நடிக்க வரதுக்கு முன்னாடி இந்த தியேட்டர் ஆர்டிஸ்டா நடிப்பாங்க பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி இந்த டிராமா பிளே எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் படிப்பு பாத்தீங்கன்னா டபுள் டிகிரி, ஆனா இவருக்கு நடிக்கிறதுலயும் படத்துலயும் தான் ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. அதோட முயற்சியில்தான் நம்ம என்னமா இப்படி பண்றீங்களே மாப்புகள் ராமர் இல்லங்க, லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சு முதல் முறையா ஹீரோவா நடிச்சிருக்காரு. படம் பேரு நெருங்கி வா முத்தமிடாதே. அவர் முழுநீள ஹீரோவா பண்ணிருந்தாலும் படம் அந்த அளவுக்கு ஓடலங்க, சோ இவரும் வெளியில வரல. அதுக்கப்புறம் 5-4-3-2-1 அப்படிங்கிற ஒரு படம். படம் என்னமோ நல்லா தாங்க இருக்கும், அதுல இவர் வில்லன் ரோல் பண்ணிருப்பாரு, ஆனாலும் பெருசா ஓடல. சோ அதுலயும் பெருசா ஒன்னும் இவரால மேல வர முடியல. சோ ஹீரோவா நடிச்சு வேலைக்காகல, சைட் ரோல் ஏதாச்சும் பண்ணலாம், சின்ன சின்ன கேரக்டர்ல பண்ணலாம்னு வர வாய்ப்புகளை விட வேண்டாம்னு அடங்க மறுல அந்த 4 பேர் பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தனா நடிச்சிருக்காரு. ஆனா என்னதான் வில்லன் கேங்ல ஒருத்தனா நடிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்டே அந்த கேரக்டர் செத்து போயிட்டதுனாலயும், அந்த கேரக்டருக்கு 4 பேரை விட கம்மியான ஆக்டிங் ஸ்கோப் இருந்ததுனாலயும் இந்த படத்துலயும் அவரால் மேல வர முடியல. அடுத்தபடியா பேட்ட படத்துல நவாசுதீனோட பையனா நடிச்சிருக்காரு, ஆனா அங்க வந்து வளர்ப்பு மகனா நடிச்ச விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாரு. சோ அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல. சார்பட்டா படத்துக்கு முன்னாடியே ஆர்யாவோட டெடி படத்துலயும் நடிச்சிருக்காரு, ஆனா இவரோட அந்த நடிப்புக்கான அங்கீகாரமும் நடிப்பு தாகமும் தீராததுனால சோ விடாம முயற்சி பண்ணிருக்காரு, நிறைய தேடி இருக்காரு. விடாம தேடுறது மட்டும் இல்லங்க, இவர் சார்பட்டா படத்துக்காக மட்டும் உடம்பு ஃபிட்டா வச்சுக்கலங்க. இவர் பேசிக்காவே இந்த ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணி உடம்பு ஃபிட்டாவும் நல்லா பிளெக்சிபிளாவும் வச்சிருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸ், சிலம்பம், பாக்ஸிங்னு ஏகப்பட்ட வித்தையை கையில வச்சிருந்த இவர் கடந்த 9-10 வருஷமா அதுக்குள்ளேயே ஊர் இருந்திருக்காருங்க. எப்பவுமே ஒர்க் அவுட் பண்றது இதுதான் அவரோட ஹாபியாமா. சோ இப்படி ஒரு ஆள் தான் தன்னோட சார்பட்டா படத்துல நடிக்க டைரக்டர் ரஞ்சித் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. கொஞ்சம் நடிப்பும் இருக்கணும், அதே சமயம் உடம்பும் ஃபிட்டா இருக்கணும், டான்சிங் ரோஸ் கேரக்டர் பண்ணக்கூடிய பாடி பிளெக்சிபிலிட்டியும் இருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ் இண்டஸ்ட்ரியில இல்லையான்னு நீங்க கேட்கலாம், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இருந்தாலுமே அப்படி இவர் நடிக்காம வேற ஒருத்தர் இல்ல நமக்கு தெரிஞ்ச முகமே நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு இந்த கேரக்டர் பேசப்பட்டிருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா ரஞ்சித் அவர்கள் வந்து அந்தந்த கேரக்டருக்கு ஏத்த ஆட்களை, நல்ல சூட் ஆகிற மாதிரி ஆட்களை மட்டும்தான் அந்த கதாபாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுவாரு. அது அட்டகத்துல நடிச்ச தினேஷா இருக்கட்டும், மெட்ராஸ் படத்துல நடிச்ச ஜானி, இல்லனா கலையரசனா இருக்கட்டும், அவங்க நடிக்கிறதே தெரியாது, அந்த கதையோடையும் திரைக்கதையோடையும் ஒன்றி இருக்கும். சோ அந்த மாதிரிதான் இந்த கதாபாத்திரத்தையும் வடிவம் வச்சிருக்காரு டைரக்டர் ரஞ்சித். அதுக்கு ஏத்த ஆளதான் நம்ம ஷபீர் கலராக்கல தேர்வு செஞ்சிருக்காரு. கடைசியில அதுவும் ரொம்ப கரெக்டா இல்ல இல்ல ரொம்ப பெர்ஃபெக்டா சூட் ஆயிருக்கு. என்னதான் ஷபீர் வந்து பெரிய பிசினஸ் மேனோட பையனா இருந்தாலும் அவரோட பேஷனா இந்த நடிப்புக்கும் சினிமாக்கும் ரொம்பவே மெனக்கிட்டு ஏகப்பட்ட ஆடிஷன் ஏறி இறங்கியிருக்காருங்க. அப்படி ஒரு ஆடிஷன்ல செலக்ட் ஆகிதான் பேட்ட படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவரோட அந்த பேஷன் தான் இவரை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டான்சிங் ரோஸ் டான்சிங் ரோஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு டைரக்டர் ரஞ்சித்துக்கும் ஒரு பெரிய பங்கு இருந்தாலும் இவர் தான் முக்கிய காரணம், கரெக்ட்டுங்களா? இவர் நடிச்சு முதல் முறையா அபிஷியலா வெளிவந்த படம் தான் நெருங்கிவா முத்தமிடாதே. ஆனா இவர் அதுக்கு முன்னாடியே நடிச்ச முதல் படம் ஆயுத எழுத்துன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. ஆயுத எழுத்து கிட்டத்தட்ட 15 முன்னாடி வந்த படம். அதுல இவர் நடிச்சிருந்தா கூட ரொம்பவே சின்ன பையனா இருந்திருப்பாரு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன ரோல்ல தான் வந்திருப்பாரு கண்டிப்பா. அந்த படத்துல நம்ம ஆக்டர் கார்த்தி நடிச்சதே நமக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் தெரியும், இன்னும் கூட நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பீங்க. சோ அப்படி இருக்க இவர் நடிச்சிருந்தா கூட நம்ம அதை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லைங்க. நீங்க வேணும்னா அவர் அந்த படத்துல நடிச்சிருக்காரான்னு கொஞ்சம் பாத்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி, டான்சிங் ரோஸ பத்தி ஏகப்பட்ட பேர் பேசிட்டாங்க, நாமளும் ஒரு பங்குக்கு பேசிட்டோம். ஆனா அந்த படத்துல சின்ன சின்ன ரோல்ல கூட சூப்பரா நடிச்ச மத்த கேரக்டர்ஸ் பத்தி அவ்வளவா யாரும் பேசலங்க. அதுல முக்கியமா KPY தங்கதுரையா இருக்கட்டும், மாறனா இருக்கட்டும், காளி வெங்கட், அனுபமா குமார், GM சுந்தர், முத்துக்குமார், அப்புறம் அந்த லோகு கேரக்டர்ல நடிச்சவர், அவர்லாம் அந்த கேரக்டரோட ரொம்பவே ஒன்றி இருந்தாருங்க. அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்துல பாத்துருக்கேன், என்ன படம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அப்புறம் நம்ம ஹீரோயின் துஷாராவா இருக்கட்டும், சோ இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நடிக்கலங்க, வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். சோ அப்படி ஏதாச்சும் இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் பத்தி நான் பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டான்சிங் ரோஸ்னா யாரு, அவர் எந்த ஊரை சார்ந்தவர், அவர் நடிச்ச படங்கள் என்னன்னுங்கறத ஆல்ரெடி நீங்க பாத்துருக்கலாம், இல்ல இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருக்கலாம். இந்த வீடியோ பார்த்து இது மூலமா புதுசா தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு என்னோட நன்றிங்க. ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் ஆல்ரெடி பாத்திருந்தாலும் மறுபடியும் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் ஏதாச்சும் சொல்ல விட்டுட்டேனா இல்ல தப்பா சொல்லிட்டேனாங்கிறத கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பபாய்.